தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் ஒப்புதலோடு அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த நீக்கத்தை அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அதிமுக அமைச்சர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜெயலலிதாவின் மர்ம மரணத்திற்கு பிறகு சசிகலாவை திடீரென்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. சசிகலாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜெயில் தண்டனை அறிவித்த பிறகு ஜெயிலுக்கு போகும் நேரத்தில் டிடிவி தினகரன் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்று போகிற போக்கில் அறிவித்து விட்டு போனார் சசிகலா. இதையடுத்து அதிமுகவின் அனைத்து அதிகாரங்களும் தனக்கு வந்துவிட்டதாக கூறுகிறார் டிடிவி தினகரன். தமிழக முதல்வர் எடப்பாடியின் ஆதரவாளர்களான வெல்லமண்டி நடராஜன், எம்எல்ஏ சக்திவேல் போன்றவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரின் நியமனம் செல்லாது, எனவே இவர்களால் யாரையும் நீக்கவோ சேர்க்கவோ முடியாது என்று கூறுகிறார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 19 to 21 அதிகரித்திருக்கிறது. இதனால் எடப்பாடி அரசு மைனாரிட்டி அரசாக மாறி கவிழக்கூடிய நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கவர்னர் வித்யாசாகர் ராவ் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ், டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.